ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அப்டேட் ஈவெண்ட் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோக்குள்ளே வந்தாச்சு கைஸ். இப்போ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது ஒரு 10 ருபீஸ் ஆஃபர். அப்புறம் அப்டேட் அண்ட் ஈவெண்ட் தான் பார்க்கலாம். அதனால் மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முன்னாடி பார்த்துட்டு வந்த ஈவெண்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குழையிருச்சு. இன்ட்ரோ பார்த்தீங்களா, வளாஞ்சான்னு நம்ம ஃபோன் பண்ணுங்கள். மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேயா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்டேட்ஸை. வாங்க. ஸோ தீபாவளிக்கு என்னடா ஃப்ரீ பண்ணி தர போகிறாங்க, இன்ட்ரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. என்ன ஃப்ரீ பண்ணல, இல்லை கோல்ட் ராயில் என்ன கொண்டு வரேன், எனக்கும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு தெரியல, கோல்ட் ராயிலில் இந்த வண்டியில் நான் உனக்கு காமிக்கிறேன். அப்போ காமிச்சிட்ருப்பேன். அந்த பண்டில் வந்து கோல்ட் ராயல்ல இல்லைனா வந்து ஃப்ரீ பண்டிலாக கிடைக்கும் தீபாவளிக்கு. வெறித்தனமான பண்டில் தான், அதனால் பார்த்தாலே வெறித்தனமாக இருக்கும். இப்போ வந்து இந்த அப்டேட்டுக்கு வர வேண்டிய கோல்ட் ராயல் இது. ஆனால் இந்த மொக்க கோல்ட் ராயில் விட்டாங்க, விடுவோம். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்து பார்ப்போம். கயிறு கொடுக்குறாங்களே, இதை வச்சு பாருங்க. நான் ஏன் அந்த கயிறு ஈவான் போட்டு பார்க்கறேன்னா, ஏன்னா பார்த்தீங்களா, திருமண வேலை பண்ணாங்க பார்த்தீங்களா. இதுதான் நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன், இப்படி அவங்க பக் ஆகுமே, அதுக்கப்புறம் எப்படி அவங்க வந்து அப்டேட் பண்ணுவாங்க, லைவ் முடிஞ்சோடனே அவங்க எப்படி அப்டேட் பண்ணுவாங்க, அதான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். லைவ் முடிஞ்சோடனே அப்டேட் பண்ணுவாங்கன்னு நானும் நினச்சிட்டு இருந்தேன். பட் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. டோக்கன், கோல்டன் டோக்கன் ரெடிங் கோட் தான் வரும். நம்ம சேனலில் ரெடிங் கோட் உடம்பு கூட வந்துக்கிட்டு சேர்ந்துட்டுருக்கோம் உங்களுக்கு. ஆனால் மறக்காம சொல்லி அப்ரூவ் பண்ணுவேன். ஸோ அடுத்ததாக நமக்கு ஒரு ஃபிஸ்ட் ஸ்கின் வரும்போது அவங்களுக்கு பக்கத்து தான் பார்க்க போகிறோம். அந்த பிஸ்ட் இப்போ வந்துட்டுருக்கோம் பாருங்கள், வேறு லெவல் எஃபெக்ட்னா இருக்குது. இன்னும் பேட் மாதிரி வருது. அதுதான் அந்த புய்யாடே பிஸ்ட் ஸ்கின். அந்த இது மறக்காமல் க்ளைம் பண்ணிக்கோங்க. க்ளைம் பண்ணிக்கோன்னு இல்லை, ரொம்ப நம்மளை டைமண்ட் போகுது அவங்க வாங்கணும். எப்போ ப்ரீபேர் வந்து நம்மளுக்கு ஃபிஸ்ட் வந்து ஃப்ரீயாக தருவாங்கன்னு எனக்கும் புரியல. அதுக்காக தான் வெயிட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம் நம்ம ஃபிஸ்ட் தருவாங்களா இல்லையான்னு. இறந்தா கிட்ட தான் கேட்கணும். ஏற்கனவே ஸ்கைலர் கொடுத்துட்டாங்க, வெறித்தனமாக தான் இருக்குது. இப்போ இந்த ஃபிஸ்ட்டு வந்து கொடுக்குறாங்கன்னு நினைக்க மாட்டேன், சொல்ல மாட்டேன். நான் டைமண்ட் போகிற வீடியோ ஈவெண்ட்டை தான் கொண்டு வருவாங்க, என் டோக்கன் டவரியை வந்துட்டு. அதை மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த லைக் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ வாங்க அடுத்த இதுக்குள்ளே போயிடலாம். ஸோ அடுத்ததாக நம்மளுக்கு வந்து ஒரு பேக் ஸ்கின் தராங்க. அந்த பேக் ஸ்கின் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த பேக் வெறித்தனமாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் புசு புசு புசுன்னு பெருசாக இருக்குது. அதனால் பஸ்ட்லேயே ஒளியே அப்படியே முதுகி அப்படி மறக்கிற மாதிரி இருக்குங்க, அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ புதுசாக இருக்கும். நான் தவிர கேம் கூட வந்தோன்னு எப்படி இருக்கும்னு தெரில, ஆனால் வந்து புசு புசுன்னு பெருசாக இருக்குது. அதனால் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கல. அந்த சேப்பு இதெல்லாம் எனக்கு மயில் மயிலெலாம் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் வெறித்தனமாக தான் இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே காப்பி எடுக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் விதையும் நம்ம கொலாபரேஷன் பண்ணி எடுத்துருவோம்னு நினைக்கிறேன். வெனம் கொலாபரேஷன் போயிட்டுருக்கு. ஓகேயா? வெனம் கொலாபரேஷன் போகுதுல, இதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வெனம் போயிட்டுருக்கு. வெனம் படம் எப்போ தமிழில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரில. ஏதாச்சும் இது பண்ணி வெப்சைட் ரிலீஸ் பண்ணி நம்ம ரிலீஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணி நம்ம வெனம் படத்தை ஏற்றிட வேண்டியதான். ஏற்றி பார்க்குறோம். நம்ம ஒரு யூடியூப் சேனல் போடலாம்னு நினைக்கிறேன். எவ்வளோ எம்பி வரும்னு தெரில, ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் பார்ப்போம். காப்பி ரேட் இல்லாமல் தான் பண்ண போகிறோம். அது நான் வெயிட் பண்ணுவேன். நான் இது ரிலீஸ் ஆகணும் ஒரு போகிறேன் யூடியூப்பில். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த அப்டேட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆப்பை பற்றி இப்போ தரலாம். அந்த ஆப்போட பேர் டிமார்ட், டி ரிவார்ட்ஸ். ஓகே, டி ரிவார்ட்ஸ்னு ஒரு ஆப் இருக்குது. அதுலேயே நீங்கள் 10 ரூபா ரிங் கோட், வெறும் 50 ரூபா ரெடிங் கோடு எல்லாமே எடுத்துக்கலாம். அது வந்து நீங்கள் வந்து இப்போக்கே மெயின்டெனன்ஸில் இருக்குது, அதனால் வந்து என்னமோ ஆயிடுச்சான், அதனால் மெயின்டெனன்ஸ் இருக்குது. ரொம்ப கம்மி காயின்ஸுக்கு நம்மளுக்கு வந்து இது கொடுக்குறாங்க. ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணலாம், இது பண்ணி ஏர்ன் பண்ணலாம். இப்போக்கி ஒர்க் ஆகாது கைஸ், அதனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மெயின்டெனன்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது, என்னமோ பக் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். சொல்லியிருக்காங்க, எப்பயுமே நோட்டிஃபை பண்ணிட்டே இருப்பாங்க நம்மளுக்கு. நல்ல 1K டவுன்லோட்ஸ் தான், ஆனால் வந்து நோட்டிஃபை பண்ணிகிட்டே இருப்பாங்க எப்பயுமே. நீங்கள் அதை வந்து ஜிமெயிலில் கொடுத்து தான் அவங்க கூகுள் பே ரெடிம் கார்டு அனுப்பிச்சுருவாங்க. பேடிஎம் இருக்குது, பேபால் இருக்குது, அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர் டைமண்ட்ஸும் இருக்குது. எனக்கு தெரியல அனுப்பிச்சி விடுவாங்கன்னு, நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த மாதிரி அதர் வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணி தான் அனுப்பிச்சி விட்றாங்களாம்.
அது அதிகமாக செக்ஷன் இப்போ நம்ம காமிக்க முடியாது, ஏன்னா மெயின்டெனன்ஸில் இருக்குது. அதனால் நம்ம வந்து இப்போ சொல்லிடலாம், 10 ரூபா ரெடிங் கோடு வந்து நம்ம வந்து 1100 காயின்ஸ் உள்ளே போனால் 100 காயின் கொடுப்பாங்க. ஈஸியாக அந்த குவிஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும், அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ட்ரஸ்டடான ஆப் தான், மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஆப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் 10 ரூபா கோட் போட வைக்கலன்னா நானும் போட போகிறேன். காயின்ஸ் 280 வரைக்கும் ஆனால் வந்து நேற்றுக்கும் ஏற்றுனேன், ஆனால் இப்போ பக் ஆகிடுச்சு, நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அங்கே சரி பண்ணணும், நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிடலாம். நேம் சேஞ்ச் பண்ணுறோம், இன்றைக்கி எடுத்தனமாக நேம் சேஞ்ச் பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம் நல்லா. ஸோ அடுத்த அப்டேட்டுக்குள்ளே போயிடலாம். இந்த அப்டேட் வந்து என்னென்னா ஒரு கட்டான ஸ்கின் வரப்போகுது, நல்லா வெறித்தனமான கண்டான்ஸ்னா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா டாப் அப் உள்ள வரணும்னா நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி